வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று ஆங்கில தேதி 29 ஏப்ரல் 2024 தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமை திதியில் சந்திராஷ்டமம் என்பது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் ரொம்ப அருமையான நாளாக இருக்குது. எந்த விதத்தில் எடுத்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு பேர் புகழ் மதிப்பு தரக்கூடிய நாளாக இருக்குது. எதிர்பாராத அளவில் வரக்கூடிய ப்ரமோஷனோ ஒரு அப்ரிசியேஷன் இமெயிலோ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷனோ வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. எந்த விதத்திலையும் மேஷராசி அன்பர்களுக்கு முன்னேற்றங்களை தரக்கூடிய பொன்னான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்வுகளை தரக்கூடிய நாள், மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய நாள். இன்றைக்கு ரிஷபராசி அன்பர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப திண்ணமாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியம் ஏதோ ரொம்ப வருஷமாக நடக்காதது ஒன்று நடக்கப் போகுது. இன்றைய நிலவில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் வந்து மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மிதுனராசி அன்பர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாளில் வந்து தேவையில்லாத உங்கள் நண்பர்கள்லாம் உங்களை தூண்டி விடுவாங்க, உங்களுடைய கோபத்தை வந்து பெருசு பண்ண பார்ப்பாங்க, உங்களோட உறவினர்கள் வேணும்ட்டே உங்களை இன்டிமிடேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாங்கி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய பொறுமை நாளைய வெற்றி. கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு மனசு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். முடிஞ்சால் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை சென்று வணங்கவும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமமோ பெருமாளுடைய ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுது இன்றைய நாள் என்பது உங்களுக்கு பல நினைத்து பார்க்க முடியாத மன சந்தோஷத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். சிம்மராசினியர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் நல்லதையே நினைக்க போகிறீங்க, நல்லதையே பேச போகிறீங்க, அந்த நல்லதையே செய்யவும் போகிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. உங்களுடைய உதவி இன்றைக்கு ரொம்ப பேருக்கு தேவைப்படுது. முக்கியமான நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் அந்த தர்மம் என்பது உங்களுடைய தலையை காத்தே தீரும். கன்னிராசினியர்கள் இன்றைக்கு உங்களோட ஆதரவு என்பது உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். நிறைய பேர் உங்களோட தாய் வழி உறவாக இருக்கட்டும், தந்தை வழி உறவாக இருக்கட்டும், அவர்கள்ட்டேருந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் மூலிமா உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த படிக்கு போக முடியும். அது பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த அளவில் இன்றைக்கு மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாளாக ஒன்று உங்களுக்கு வருகிறது. துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சிக்கலான நாளாக இருக்குது. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த புதிய விஷயங்களையும் தொடங்குவதை தள்ளி போடவும். அதே மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக நீங்கள் பேசணும். இன்றைய நாள் அடங்கி போக வேண்டிய மறக்க வேண்டிய ஒரு நாள். ரிஷிகராசினியர்களுக்கு அருமையான நினைவுகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. குழந்தைகள் மூலியமாக சந்தோஷம், புத்திர பாக்கியம், வீட்டில் திருமணம் போன்ற யோக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாளாக இன்று வருகிறது. எல்லோருக்குமே சில மூமெண்ட்ஸ் இருக்கும் லைஃப்பில், அந்த மூமெண்ட்ஸை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய நாள். தனுசு ராசி நேயர்கள் இன்றைக்கு தேவையில்லாத மனசில் பயம் வரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து போகணும். தேவையில்லாத கனவுகள், பயம், சஞ்சலம் இதெல்லாம் தவிர்க்கணும். மனசை நீங்களே தான் தைரியப்படுத்திக்கணும். இல்லைனா காயத்ரி ஜபம், அதை வந்து ஒரு 108 தடவை நீங்கள் சொல்லும்பொழுதோ இல்லை கேட்கும்பொழுதோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு வந்து உறவுகளினால் பகை வரும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அந்த உதவியை நினைக்காம மறுபடியும் உங்களவே அவங்க பகைவனாக பார்ப்பாங்க அந்த நாள் இன்றைக்கு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக, பொறுமையாக, நிதானமாக இதை கடந்து போகணும். நினைவுகள் மறக்க வேண்டிய ஒரு நாள். கும்பராசினியர்களுக்கு நிறைய அன்பு, காதல், பாசம் கிடைக்கக்கூடிய நாள். ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் இன்று உங்கள் காதலையை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்கள் காதலை இன்று நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், திருமணத்தில் முடியும். ஆக இன்று கும்பராசினியர்களுக்கு வரப்பிரசாதம். மீனராசினியர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. சந்தோஷங்கள் மகிழ்ச்சியாக, அதே மாதிரி மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்கக்கூடிய குடும்பத்துடன் அருமையான மூமெண்ட்ஸை தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. மீனராசிக்கு இன்று ஒரு முக்கியமான நாள். இன்று 29 ஏப்ரல் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்,
வாழ்க வளமுடன்.